ஸோ இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து மாறிடுச்சு. எல்லாமே வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயத்தை நோக்கி வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கும்பொழுது நானோ ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே இன்னும் அவங்க வந்து போகலை. நானோ ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மைக்ரோவேவ் அவன் மாதிரி வந்து குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வந்து இந்த க்ரீன்ஸு சின்ன சின்ன காய்கறிகள்லாம் வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து விளைய வச்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே சீட்ஸ் வந்து போட்டுட்டு டெம்பரேச்சர் வந்து நீங்கள் செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து எத்தனை நாளுக்குள்ளே வந்து விளைவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. கொத்தமல்லியா இவ்வளோ நாள், கருவேப்பிலையா எத்தனை நாள், கீரையா எத்தனை நாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அத்தனை நாளுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக அது வந்து வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே வந்து சமைக்கலாம் அப்படின்றது வந்து இதோட கான்செப்ட். ஆனால் இதுக்கு தேவையான அந்த தண்ணீர், அப்புறம் வந்து சன்லைட், இந்த மாதிரி நேச்சுரல் விஷயங்கள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து உள்ள அந்த டெக்னாலஜி மூலமா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நல்லது, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயோ அப்படிங்கிற ஒரு ஐடென்டிக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து வந்துச்சு. ஓகே, அது ஏதோ ரீசெண்டாக படத்தில் பார்த்த மாதிரி இருக்கு. அதில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இருக்கும், அதில் வாயில் அடிச்சோன்னா உங்களுக்கு வந்து அபரிவிதமான சக்தி வந்துடும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பட் இனி அந்த படத்தை பற்றி பேசுவேன்னா, நான் உங்களுக்கு நல்ல 3 நியூஸ் வச்சிருக்கேன். அதாவது நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதோட நம்பர்ஸ் கம்மியாக இருந்துச்சு போச்சிங் நல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ வந்து அதை கன்சர்வ் பண்ணி அதோட நம்பர்ஸ்லாம் அதிகமாக இருக்கான். அண்ட் இன்னொரு அடிஷ்னல் ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சேவ் த டைகர் சேவ் த டைகர்ஸ் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்கான ரிசல்ட்ஸே ரொம்ப நாள் கிடைக்காம இருந்துச்சு. பட் நம்ம ஊரில் நம்மளோட நேஷனல் அனிமலான டைகரோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சந்தோஷமான விஷயம் தானே. எக்ஸாக்ட்லி. ஆனால் இதே மாதிரி இன்க்ரீஸ் நம்பர்ஸ்னால வந்து கொஞ்சம் நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரியே இன்னொரு செய்தியும் நான் வந்து படித்தேன். ஜெல்லி ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வாவ், ஜெல்லி ஃபிஷ் சூப்பராக இருக்குமே. வாவா, ஜெல்லி ஃபிஷ் சூப்பராக இருக்குமா? ஐயா, எல்லா உயிரினங்களுமே வந்து நல்லது தான். ஆனால் அந்த ப்ரொபோர்ஷன் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு என்னாச்சு. இந்த வகையில் என்ன இருக்குன்னா, இப்போ ஜெல்லி ஃபிஷோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இதனால் என்ன பிரச்சனை, உயிரினங்களோட நம்பர்ஸ் வந்து இருக்கணும் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். இதனால் மீனவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கடலில் இருக்கிற அந்த ஒரு சிஸ்டம் வந்து நிறைய பாதிக்கப்படுது. கோரல் ரீஃப்ஸை வந்து அதிகமாக சாப்பிட்றோம், சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை வந்து சாப்பிட்றோம். இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க இல்லையா, கரைக்கு ஒட்டின மாதிரியே இந்த ஜெல்லி ஃபிஷஸ்லாம் வந்துடுறதுனால அவங்களால மீன் பிடிக்க முடியல, அவங்களே வந்து கடிச்சிருதுன்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம், இதனால் வந்து இவங்களோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆமைகளோட அந்த கவுண்ட் அது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆமைகள் தான் வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றோம், அதனால் வந்து ஒரு கரெக்டான ஒரு சைக்கிள் வந்து இருந்தது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஆமைகளுக்கு வந்து தகுந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது இல்லை. ஸோ ஆமைகளோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு, ஜெல்லி ஃபிஷோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு. ஓகே, ஆமையோட பிரேக்ஃபாஸ்ட் ஜெல்லி ஃபிஷ். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைனா ஜெல்லி ஃபிஷ்லாம் கொஞ்சம் அந்த ஆட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, உபத்திரமாக இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஊர் ஆள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கே உதவியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நிறையா தீவிரவாத தாக்குதல் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அப்படி மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு சஸ்பெக்டை எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு ஹரிந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு விடுதி வச்சிருக்காரு, அதில் வந்து நிறைய பேர் உணவு இருந்தலாம், ஒரு ரெக்ரியேஷனலான இடம் அப்படின்னு சொல்லலாம். அதப்போ வந்து காலையில் போயிட்டு அதோட ஷட்டரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்போ கடவாசல் ஒருத்தர் படுத்திருக்கான். யாரா இது, யாரோ ஒருத்தர் வந்து நைட்டு நல்லா பார்ட்டிலாம் பண்ணிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு திருப்பி பார்த்தா, ஆஹா இவனை பார்த்தா சரியில்லையே, சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் தான் அந்த ஷூட்டிங்கை நடத்தின அந்த ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக போலீஸும் வந்து பார்த்தா கரெக்டாக இவர் தான் தீவிரவாதி. ஸோ ஹரிந்தரை வந்து அந்த ஊரில் ஒரே பாராட்டோன்னு பாராட்டாங்க. அண்ட் மெயின் டேக்கில் இவர் ஒரு இந்தியன் இந்தியன் சொல்லிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு பெருமை தானே, அது பெருமை தாங்க. ஏன்னா வந்து பயந்து அச்சுச்சோ இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு ஊறி போயிடாம, தம்பி பக்கத்து கடையில் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தாரு சொல்லாம வந்து கரெக்டான ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருக்காரு இல்லையா. இதே ஒரு அனுபவம் தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் வரணும். ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது ஒதுங்கி போயிடக்கூடாது. அதுக்கான ஸ்டெப் என்ன, நம்மளால முடிஞ்ச ஒரு பங்கு என்ன அப்படிங்கறத நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா. நிச்சயமா. அண்ட் இந்த தாட்டும் பத்தலையாங்க, அதை தொடர்ச்சியா வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா தாட் துறை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த நாளை ரொம்ப கான்பிடென்டா சந்தோஷமா ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷான நிறைய தாட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சாமி ஆன் குட் மார்னிங் தமிழா.